நமஸ்தே வணக்கம் நமஸ்கார் சஸ்ரீகால் தி பாஸ்ட் த்ரீ வீக்ஸ் ஐ ஹவ் பீன் டாக்கிங் அபவுட் ஸ்ரீ ஜானகி அம்மா ஸ்ரீமதி ஜானகி அம்மா அண்ட் நோட்ஸ் ஆஃப்ரிக்வஸ்ட் ஹெவ் கம் டு டாக் இன் தமிழ் ஆல்சோ தட்ஸ் வாய் ஐ ஆம் ரிப்பீட்டிங் தி சேம் எபிசோட்ஸ் இன் தமிழ் நாவ் நான் நிறைய இடம் சொல்லியிருந்தேன் சுசீல் அம்மா வந்து எனக்கு லக்கி மஸ்காட் அப்படின்னு சொல்லி ஏன்னா நான் பாடின மூணு மொழியிலுமே முதல் பாட்டுக்கள் அவங்களோடு சேர்ந்து தான் பாடினேன் ஆனால் நான் முக்கியமாக ப்ளேபேக் சிங்கர் ஆகறத்துக்கு காரணம் ஜானகி அம்மா அதை நான் சொல்கிறேன் நான் ஜானகி அம்மா வந்து அவங்க சர்நேம் சப்பா பேர் இருக்காது தெலுங்கில் வந்து வம்சத்தோட பேர் தான் இருக்கணும் சிஷ்லா சிஷ்லா ஜானகி அம்மா மாவோடய ஃபாதர் ஸ்ரீராமமூர்த்தி சார் அவர் வந்து ஆயுர்வேத டாக்டர் அண்டு அவங்க வந்து குண்டூர் டிஸ்ட்ரிக்டில் ரேபல்லே அப்படின்ற தாலூக்காவில் பல்லபட்லா அப்படின்ற ஒரு ஒரு வில்லேஜில் ஜென்மம் எடுத்தாங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி இசையில் ரொம்ப ஆர்வம் உண்டு சின்ன போதிலிருந்து நிறைய பாட்டுக்கள் முக்கியமாக லதா மங்கேஷ்கர் பாட்டுகள் அமர்க்கலமாக பாடுவாங்க எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் ஸ்கூலில் இருந்தாலும் பாடுவாங்க அவங்க வந்து அப்போ அங்கே ஒருவேளை மியூசிக்கு கற்றுக்கணுன்னா கூட நிறைய அங்கே அப்படி வித்வாம்சர் யாரும் இல்லை சொல்லிக் கொடுக்குறதுக்கு அங்கே ஒரு நாதஸ்வர வித்வாம்சர் இருந்தார் ஐ திங்க் ராஜமண்டியில் நினைக்கிறேன் அங்கே வந்ததுக்கப்புறம் அவர் பேர் பைடி சுவாமின்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ கற்றுக்கிட்டாங்க பேசிக்ஸ் கற்றுக்கிட்டாங்க அவ்வளோதான் அவங்க சொன்ன பிரகாரம் ஒரு ரெண்டு வருஷம் கற்றுக்கிட்டாங்க ஆனால் சினிமா பாட்டுகள் எல்லாம் நிறைய கேட்டு கேட்டு கிளாசிக்கல் சாங்ஸ் கூட கேள்வி ஞானத்துலேயே அமோகமாக பாடிட்டு இருந்தாங்க இப்படியோ வந்து ஒரு அறிமுகம் எங்கள் ஊர் எங்கள் அப்பாவோடய ஊர் நெல்லூர் நான் வளர்ந்த ஊர் நெல்லூர் அந்த ஊரில் டாக்டர் சந்திரசேகரம்மன் இருந்தார் அந்த டாக்டர் இல்லை அவர் பேர் சந்திரசேகரம் அவருக்கு ஃபன் டாக்டர் அப்படின்னு ஒரு விருது அவர் என்ன பண்ணுவார்னா ஸ்டேஜில் மேஜிக்கெல்லாம் பண்ணுவார் அது மட்டுமே இல்லாமல் பகுரூபின்றாங்க இப்போ நம்ம ஃபேன்சி ட்ரெஸ்ஸுன்னு சொல்லுவோம் இல்லையா ஆனால் அவர் ஒரு ஒன்றரை நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்குள்ள யார் யாரை கேட்டாலும் சரி அவர் உருவத்திலேயே வந்து அதே மாதிரி ஆக்ட் பண்ணுவார் நீங்கள் மகாத்மா காந்தி முதல் கொண்டு நெஹ்ரு முதல் கொண்டு இந்திரா காந்தி முதல் கொண்டு வித் டூ மினிட்ஸ் ஹி வில் சேஞ்ச் சோ ஃபாஸ்ட் அண்ட் கம் ஸோ அவங்க இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் பண்ணும்போது ஒரு மேஜிக் பண்ணும்போது இந்த மாதிரி இந்த பகுரூபி இந்த வேஷதாரணம் வேடதாரணம் பண்ணும்போது அதுக்கு அவங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்காக அந்த அம்மா அங்கே சேர்ந்தாங்க அவங்களுக்கு இந்த மேஜிக்லேயும் இது அசிஸ்டண்ட்டாக இருக்கிறது அப்படியே இருந்திருந்து அந்த சந்திரசேகரம் சாரோட பெரிய பிள்ள ராம பிரசாத் அவர்கள் அவர்களுக்கும் இவங்களுக்கும் கல்யாணமாச்சு அப்படி எங்கள் நெல்லூருக்கு மருமகளானாங்க அவங்க முதல்ல ஜானகமாக எப்படி இருப்பாங்க சுசீலம்மா கண்டசாலா சவுந்தரராஜன் சார் இவங்களெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு நான் பார்த்தது வந்து ஃபோட்டோகிராஃப்ஸ் மூலமாக தான் நெல்லூர் ட்ரங்க் ரோட்டில் வந்து ஹெச்எம்பி எல்லாம் கிராம் ஹெச்எம்பி அப்புறம் கொலம்பியா ரெண்டு தான் இருந்தது இந்த கிராம் ஃபோன் ரெக்கார்ட்ஸ் டீலர் ஷாப் ஒன்று இருந்தது அதில் நிறைய ஃபோட்டோஸ் இருக்கும் சிங்கர்ஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தா இப்படி இருப்பாங்களா எப்படி இருப்பாங்களான்னு நினைக்கிறது ஆனால் நெல்லூரில் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தான் அவன் பேர் சுப்பிரமணியம் அவன் பிஎஸ்சி படிச்சுட்டு இருந்தான் நான் அப்போ இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தேன் அடிக்கடி வரும்போதெல்லாம் நாங்கள் மீட் பண்ணுறது உண்டு அவங்க கூட நெல்லூர் பக்கத்தில் ஒரு வில்லேஜ் ஆனால் நெல்லூரில் படிக்கிறதுனால அவங்களுக்கு மாமா உறவு ஆனால் அவர் பேரும் சுப்பிரமணியம் கட்டுப்பள்ளி சுப்பிரமணியம் அவர் வீட்டில் இருந்து படிச்சுட்டு இருந்தார் இந்த கட்டுப்பள்ளி சுப்பிரமணியம் அவர்களுக்கு நிறைய சந்தானம் இருந்தது அதில் ஒரு குழந்தை பேர் வந்து ஜெயலக்ஷ்மி இருந்தாலும் நம்ம ஜானகி அம்மாவோட கொஞ்சம் சின்னவங்களாக இருப்பாங்க அவங்க பாடுவாங்க ஓரளவுக்கு பாடுவாங்க அது எப்படியோ அவங்களுக்கும் ஜானகி அம்மாவுக்கும் நல்ல ஒரு ஒரு நட்பு ஸோ எப்போ நெல்லூர் வந்தாலும் இருந்து அவங்க பார்க்குறதுக்கு வருவாங்க அவங்கள பார்க்குறதுக்கு வரும்போது நாங்கள்லாம் போய் அது அது உள்ளே இருக்கும்போது அது ஜன்னல் கம்பியெல்லாம் பிடிச்சி ஜானகிம்மா எப்படி இருப்பாங்களா இருப்பாங்களா இருப்பாங்களான்னு உண்டு யார் என்ன கேட்டாலும் பாடுவாங்க அது எனக்கு முதல் முதலாக அவங்கள பார்த்த அனுபவம் ரெண்டாவது தடவை அறிமுகம் ஆகிறதுக்கு முன்னால் ஜானகிம்மா சினிமா உலகத்துக்கு வந்த விஷயங்கள் நான் சொல்லணும் அவங்களுக்கு இவங்க நல்லா பாடிட்டு இருந்தாங்க இல்லையா இதை பார்த்து அவங்க மாமனார் சந்திரசேகரம் அவர்கள் மெட்ராஸுக்கு கொண்டு வந்து அவங்களுக்கு அறிமுகமான அவங்களுக்கு பரிச்சயம் இருக்கிற எல்லாருக்கும் அறிமுகப்படுத்து அங்கே ஏதாவது ஒரு ரெண்டு மூணு ப்ரோக்ராமில் பாடும்போது அப்புறமா அப்படியே அப்படியே ஏவிஎம்முக்கு கொண்டு போய் அங்கே ஒரு ஆடிஷன் கொடுத்தாங்க அப்போல்லாம் அந்த கேசட்டு சிடி ஒன்றும் கிடையாது நேராக போய் பாடணும் அப்போ ஏ ஏவிஎம்மில் ஆஸ்தான வித்வாம்சர் இசையமைப்பாளர் வந்து சுதர்சனம் கோவர்த்தனம் எப்படிப்பட்ட இசையமைப்பாளர்கள் என்ன மாதிரி பாட்டெல்லாம் பண்ணியிருந்தாங்க ரெண்டு பேருமே வந்து இருந்து வந்தவங்க ஒரிஜினலாக தாய்மொழி தெலுங்கானாலும் அவங்க வளர்ந்ததெல்லாம் பிறந்த வளர்ந்ததெல்லாம் தமிழ்நாட்டில் அதனால் செட்டியார் ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் அவர்களோட நிர்வாகத்தில் பர்மனெண்ட் மியூசிக் டைரக்டர்ஸாக இருந்தாங்க அவங்கக்கிட்ட போய் முதல் ஆடிஷன் ஜானகமாக பாடின பாட்டு என்னன்னா சோரி சோரி என்ற ஒரு ஹிந்தி படம் அதில் லதா அம்மா பாடின ஒரு பாட்டு அதுக்கு இசை சங்கர் ஜெயகிருஷ்ணன் அமைத்து அமைச்சாங்க ரசிகபலுமா தரீரி தா தீர இந்த பாட்டு பாடினதை அசந்து போயிட்டாங்க எல்லாருமே அப்படியே அந்த அந்த குரல் அந்த இனிமையான ஒரு ஒரு அது என்ன சொல்கிறோம் நம்ம ஒரு எனக்கு தெரியல இப்போ ஒரு சித்தாருக்கு வீணுக்கு தந்தி இருக்கும் அந்த தந்தி மாதிரி ஒரு 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 குரல் கேட்டு அவங்க ரொம்ப மயங்கிட்டாங்க அவங்கள வந்து ஆஸ்தான வித்வாம்சி வித்வா விதுஷி அப்படின்வாங்க இல்லையா ஒரு கான்ட்ராக்ட் ஆர்டிஸ்டாக புக் பண்ணிட்டாங்க அவங்க வந்து எல்லாமே ஏவிஎம்மில் தான் பாடணும் வெளியில் ஏதாவது படங்களில் பாடினா இருந்தால் அதில் வந்து அந்த அந்த அவங்க வாடுற சம்பளத்தில் தொகையிலேருந்து கொஞ்சம் கொடுக்கணும் அப்படி ஏதோ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆனால் அவங்க முதல் பாடின பாட்டு வந்து விதியின் விளையாட்டு அந்த படத்துக்கு வந்து இசையமைப்பாளர் திரு சலம்பதி ராவ் அவர்கள் அந்த விதியின் விளையாட்டு அப்படின்ற படத்தில் வந்து இவங்க பாடின பாட்டு மஸ்ட் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் இப்படி இருந்திருக்கணும் ஏறத்தாள் அந்த டைமில் அது சோகரசமான ஒரு பாட்டு அந்த பேத்தோஸ் பாட்டு பாடினாங்க ஆனால் அந்த படம் வெளிவரல அடுத்ததாக அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது வந்து பிண்டியாள நாகேஸ்வரராவ் அவர்கள் ஒரு தெலுங்கு படத்தில் எம்எல்ஏ அப்படின்ற ஒரு தெலுங்கு படம் அந்த படத்தில் கண்டசாலா மாஸ்டரோடு சேர்ந்து ஒரு ட்யூயிட் அதுவும் கூட சோகரசமான பாட்டு தான் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க ஜானகி அம்மா நான் பாடின முதல் ரெண்டு பாட்டுமே சோகரசமானது எனக்கு எப்படி என் ஃப்யூச்சர் இருக்குமோ ஆனால் நான் நினச்சதே கிடையாது பாட்டு இருந்தாலும் பாடணும் அவ்வளோதானேன்னு சொல்லி அது ரொம்ப அருமையான பாட்டு ரொம்ப பாப்புலர் ஆச்சு நீயாசா அடியாசா சேஜாரே மணி பூசா மிருதுகந்தா அமவாசா லம்பாடு ராமதாசா அப்படி முன்னுக்கு வந்து ஒரு என்ன தெரியுமா அவங்க வந்த முதல் வருஷத்துலேயே எல்லா மொழியிலும் பாட ஆரம்பிச்சிட்டாங்க தெலுங்கு தமிழ் கன்னடம் மலையாளம் சவுத் இண்டியன் லாங்குவேஜஸில் ஃபஸ்ட் இயர்லேயே நூறு பாட்டு பதிவு பண்ணினா ஒரே ஒரு ஆர்டிஸ்ட் சினிமா துறைக்கு வந்து அறிமுகமான முதல் வருடத்திலேயே நூறு பாட்டுகள் பதிவு பண்ணின ஒரு ஆர்டிஸ்ட்னால் ஜானகி அம்மா தான் அப்படி ஒரு ஒரு ஊக்கம் வந்தது அவங்களுக்கு ஒரு பக்கம் அம்மா ஒரு பக்கம் இவங்க இவங்க முன்னோடிகள் இருந்தாங்க இப்போ ஜிக்கி அம்மா பீலீலா அம்மா அப்பப்போ பாடுற எம்எல் குமாரி அம்மா ஏபி கோமலா ராதா ஜெயலக்ஷ்மி இந்த மாதிரிலாம் பாடுறவங்க இருந்தாங்க ஜமுனா ராணி இவங்களோட செகண்ட் ஃபீடல்னு சொல்லுவோம் இல்லையா அந்த செகண்ட் ஃபீடில் இருந்துட்டு நல்ல நல்ல பாட்டுகள் பாடி 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 முன்னுக்கு வந்தாங்க அதே மாதிரி ஜானிக்கி அம்மா அது எப்படி வந்துட்டாங்கன்னா ஒரு பக்கம் சுசீலா அம்மா ஒரு பக்கம் ஜானகி அம்மா டூ டிஃப்ரெண்ட் வாய்ஸஸ் அதுதான் முக்கியமான விஷயம் இப்போது ஐடென்டிஃபை பண்ணக்கூடியது நான் சொன்ன சீனியர்ஸ் எல்லாம் கூட நீங்கள் கேட்டால் இது அம்மா இது அம்மா இது பீலீலா அம்மா இது எம்எல் வசந்தகுமாரியம்மா ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்தவங்க ஆனாலும் சுசீலம்மா ஜானிக்கம்மா யாரையும் இமிட்டேட் பண்ணாமல் அவங்க குரலையே பாடி அவங்களுக்கு தக்க ஒரு 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 இடத்த வந்து கடைபிடிச்சிட்டாங்க அப்படி முன்னுக்கு வந்துட்டாங்க சுசீலம்மா ஜானிக்கம்மா வர வர அவங்க யார் ஒன் யார் டூன்னு சொல்ல முடியாது தேவர் ஆல் ரூலிங் தி இண்டஸ்ட்ரி அட் த டைம் அப்புறம் வந்து இந்த இந்த மாதிரி பாடிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பயங்கரமான ஜனாதரனை கிடச்சது தமிழில் வந்து எந்த பாட்டு தெரியுமா உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் சலங்கை படத்தில் சிங்காரவேலனே தேவா அபூர்வமான ஒரு பாட்டு காரைக்குறிச்சி அருணாச்சலம் ஐயா அவர்கள் நாதஸ்வரம் அதோட ஜானகி அம்மா சேர்ந்து பாடுறது படத்தில் நடித்தவங்க யார் ஜெமினி கணேசன் சார் சாவித்ரி அம்மா படத்திலே கூட அவங்க ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட்ஸ் ஹஸ்பண்ட் வந்து நாதஸ்வரம் வித்வான் அவங்க அதுக்கு முன்னால் இருக்கிற டைலாக் எவ்வளோ பாடு பாடுசாந்தா பாடுன்றது ஆனால் அந்த பாட்டு பதிவு பற்றிய இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப அபூர்வமாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான ஒரு இசைக்கருவின்னா நாதஸ்வரம் ரொம்ப கஷ்டம் இப்போ பார்க்குறதுக்கு வந்து சாக்ஸஃபோன் மாதிரியோ இல்லை கிளார்நெட் மாதிரியோ இருக்கும் ஆனால் அதை விட நீளமானது இந்த டியூப் ஒவ்வொரு ஹோலுக்கும் ஹோலுக்கும் டிஸ்டன்ஸ் நிறைய இருக்கும் ரொம்ப கஷ்டம் இப்போ ஃப்ளூட் கூட ஹோல் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான் சாக்சஃபோன் இதெல்லாம் கூட மெ மெக்கானிக்கலாக இருக்கும் வேறு இது ஆனால் நாதஸ்வரத்துக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கும் அது அதுக்கு யூஸ் பண்ணுற அந்த இது இருக்குது பாருங்கள் அந்த வால்வ் நம்ம என்ன சொல்கிறோம் அதுக்கு அது அது சரியாக பேர் வரல அது அது ரொம்ப கஷ்டமானது உசுறு கொடுத்து அதுக்கு ஊதணும் காற்று இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ரொம்ப டிஃபிகல்ட்டு அண்ட் கரெக்டான நோட்ஸ் கிடைக்கிறதும் கஷ்டம் எல்லாம் பாட்டு எல்லா சுதியிலையுமே வாசிக்க முடியாது அப்படி கஷ்டமானது நாதஸ்வரம் சொல்லணும் அதுலேயே மகான்கள் எத்தனையோ பேர் ராஜரத்னம் பிள்ளை அவர்கள் காரைக்குறிச்சி அருணாச்சலம் பிள்ளை அருணாச்சலம் அவர்கள் ஷேக் சின்மலானா அவர்கள் தலிபர்த்தி பிச்சைஹரி அவர்கள் அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்தாங்க மகான்கள் நம்ம இந்தியன் கலாச்சாரத்தை இந்தியன் இசையும் பண்பாட்டையும் நாதஸ்வரம் மூலமாக உலகத்துக்கெல்லாம் கொண்டு போனாங்க அப்படி அந்த நாதஸ்வரத்தை யூஸ் பண்ணணும் அந்த அபேதி ராகத்தில் சிங்காரவேலனை கம்போஸ் பண்ணினார் ஆனால் எல்லா ஸ்ருத்திலையுமே வாசிக்க முடியாது அவருக்கு சௌகரியமான ஸ்ருதியிலேயே இந்த பாட்டு பண்ண வேண்டியதாச்சு இது நான் அறிஞ்சது நான் சொல்கிறேன் ஆனால் அந்த பர்டிகுலர் சுத்தியிலேயே பாடக்கூடிய ஃபிமேல் வாய்ஸஸ் மற்றவங்க இல்லைன்னு இல்லை சில நோட்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் சில நோட்கள் ரொம்ப லோவாக இருக்கும் அது கரெக்டாக இணைஞ்சு எப்படி யார் வச்சு பாட வைக்கிறதுன்னு யோசனை பண்ணும்போது ஷூட்டிங் நெருக்கடி காரைக்கு அருணாச்சலம் அவர்களும் ரொம்ப பிஸி ஆர்டிஸ்ட் தோஸ் டேஸ் அவர் கச்சேரியெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க அதுவும் ஏறத்தாழ ஒரு நாலஞ்சு நாள் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் அப்போ அவ்வளவு பரவலாக இந்த ட்ராக் எடுக்கிறது கிடையாது ஏன்னா தேர்ட்டி ஃபைவ் எம்எம் டேப்பில் தான் ரெக்கார்ட் பண்ணுவாங்க இந்த தேர்ட்டி ஃபைவ் எம்எம் டேப்லேயே என்ன பண்ணலாம் ஃபிமேல் வாய்ஸ் வந்து வயலின் வாசிக்கிற மாதிரி ஒரு ட்ராக்கில் இவர் போர்ஷன் வந்து அவர் வாசிக்கிற மாதிரி ரெக்கார்ட் பண்ணிடலாம் அது ஒரு ட்ராக்காக இருக்கட்டும்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணி எடுத்தாச்சு திருப்பி வாய்ஸ் மிக்ஸ் பண்ணோன்ன என்னென்னா இந்த டேப்லேயே பண்ண முடியாது இப்போ மாதிரி பஞ்சின் பஞ்ச் அவுட் கிடையவே கிடையாது டிஜிட்டல் கிடையாது வேறு டேப்பு இன்னொரு ரெக்கார்டரில் பக்கத்துலேயே போட்டு இதுவும் அதுவும் இன் இணைஞ்சு இன்டர்லாக் பண்ணணுன்றாங்க ஒரு இன்டர்லாக் மிஷின் இருக்கும் இது ரெண்டு கரெக்டாக இன்டர்லாக் பண்ணி ரெண்டும் ரன் பண்ணணும் இந்த இசையை கேட்டுட்டு இதில் பாடுற பாடகி பாடினா அது ரெண்டு ரன் பண்ணி தான் ஃபிலிமில் திருப்பி அது பதிவு செய்யணும் அது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஒரு பல்லவி பாடலாம் ஒரு சிரணம் பாடலாம் ஒரு லைன் ரெண்டு லைன் அதுக்கப்புறம் விட்டு இருக்கும் அதுக்கப்புறம் எடுக்கலாம் அப்படி கிடையாது ஃபுல்லு சாங் பாட வேண்டியது தான் வாசித்தவரும் அப்படியே வாசித்தார் பாட வேண்டியது அப்படி தான் நான் கேள்விப்பட்டது என்னென்னா இதில் யார் யாருன்னு நினைக்கும் போது ஜானகி அம்மா கரெக்டாக இருக்குன்னு சொல்லி பீலீலா அம்மா சஜெஸ்ட் பண்ண மாதிரி கேள்விப்பட்டேன் நான் மற்றவங்க பாட முடியாதுன்னு இல்லைங்க மகான் காயினி மான் சிங்கர்ஸ் இருந்தாங்க ஆனால் அப்படி அமைஞ்சது ஜானகி அம்மாவோடய வாய்ஸ் அந்த நாதஸ்வரத்துக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லி நினச்சி அவங்கள பாட வச்சதுக்கப்புறம் சில நோட்ஸ் பார்க்கும்போது நாதஸ்வரமாக வாய்ஸானு கூட நமக்கு தெரியாது குரல் எது நாதஸ்வரம் எதுன்னு தெரியாது அது வந்து அது தெலுங்குல பண்ணாங்க பயங்கரமான ஹிட் அப்படி சக்ஸஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அவங்க பாடாத மொழியே கிடையாது சிங்களம் ஹிந்தி மராட்டி கொங்கினி அசாமீஸ் பெங்காலி எல்லா மொழியிலும் பாட ஆரம்பித்தாங்க இப்படி நடந்துகிட்ருக்கும்போது நான் ரெண்டாவது தடவை எப்படி அறிமுகம் ஆனேன்னு சொல்கிறேன் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் நான் அனந்தபூரில் இன்ஜினியரிங் டிஸ்கண்ட் பண் டிஸ்கண்டினியூ பண்ணி வந்த புதுசில் இங்கே நெல்லூர் பக்கத்துலையே ஒரு இருபத்தி மூணு மைலில் கூடூர்னு இருக்குது ஜங்ஷன் நிறைய பேருக்கு தெரியும் அந்த ஊரில் காளிதாச கலாநிக்கேத்தன் அப்படின்ற ஒரு ஒரு அசோசியேஷன் அவங்க ஒரு வருஷமும் மியூசிக் காம்படிஷன் ட்ராமா காம்படிஷன் வைப்பாங்க அந்த மூடி மியூசிக் காம்படிஷனில் நான் பங்கேற்றேன் அதில் வந்து நாலஞ்சு வகை இருந்தது அதில் சினிமா பாட்டு லைட் மியூசிக் பாட்டு அப்புறம் வந்து ஃபோக்கில் ஒரு சாங்கு இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்கு இதை நாலு நாளுக்கு கூட நான் பேர் கொடுத்துட்டேன் பாடுறது வேறு நான் அப்போ ஃப்ளூட் கூட வாசிட்டுருந்தேன் சும்மா ஏதாவது ஒரு நம்ம போய் எல்லோரும் பார்க்கலாமே எல்லோரும் முன்னாலே பர்ஃபார்ம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி அந்த வருஷம் வந்து ஃபைனலாக வரும்போது சிங்கிங்கில் வில்சன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஆந்திராவில் ஒரு மாநிலத்திலேருந்து வந்தவர் அப்படியே தத்ரூபமாக கண்டசாலம் மாதிரி பாடுவார் அவர் ஒரு பாட்டு ரொம்ப எப்படி அப்ளாஸ் வந்ததுன்னா ஆடியன்ஸ்லேருந்து அப்படி வந்தது நான் வேறு ஏதோ பாட்டு பாடினேன் எனக்கு தெரிஞ்ச பாட்டு பாடினேன் நானும் நல்லா பாடினேன் எனக்கும் அதே மாதிரி அப்ளாஸ் கிடைச்சது ஆனால் அவருக்கு ஃபஸ்ட் ப்ரைஸு எனக்கு செகண்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்க அடுத்த நாள் ப்ரை ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்குற ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு வந்து மெட்ராஸ்லேருந்து ஜான்கி அம்மாவை கூட்டின்னு வந்தாங்க அவங்களுக்கு ஒரு பாராட்டு நடத்தி இந்த இந்த மாதிரி நேற்று பாடினவங்க அவார்டு வின்னர்ஸ் அவங்களே நீங்கள் ப்ரைஸ் கொடுக்கணும் அந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் வின்னர்ஸ் இப்போ உங்கள் முன்னால் பாடுவாங்கன்னு சொல்லி அவரையும் பாட வச்சாங்க என்னையும் பாட வச்சாங்க ஜானகி அம்மா எப்போவுமே ரொம்ப ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டாக பேசுவோம் பா பேசுவாங்க மைக்கில் பேசும்போது பாராட்டுக்கெல்லாம் நன்றி தெரிவித்து ரெண்டு பசங்களும் ரொம்ப நல்லா பாடினாங்க நான் முதல்ல பாடினவங்க ஃபஸ்ட் ப்ரைஸ் பாடி வந்தவங்களை பற்றி நான் குறையாக பேசலை ஆனால் இந்த பையனுக்கு என்னமோ ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்திருக்குன்னு தோணுது ரெண்டாவது பர்ஸ் ப்ரெசன் ரெண்டாவது ப்ரைஸ் வந்தவனுக்கு ஏன்னா அவர் அப்படியே தத்ரூபமாக ஒரு சிங்கர் இமிட்டேட் பண்ணி பாடிருக்காரு இவன் வந்து ஒரு 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 தன தனக்குன்னு ஒரு ஒரு பிக்யூலியர் ஸ்டைல் இருந்தது பாடினாங்க குடித்திருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க நடந்து போச்சு நிகழ்ச்சியெல்லாம் முடித்ததுக்கப்புறம் வந்து அவங்க கிட்ட கொண்டு போய் அவங்களுக்கு அறிமுகப்படுத்தினாங்க எந்த ஒரு உப்பானா நெல்லூர்னால் நானும் நெல்லூர் மருமக தான் ஓ சரி என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ அதை டிஸ்கன்யூ பண்ண வந்திருக்கிறேன் மெட்ராஸில் இன்ஜினியரிங் படிக்க போகிறேன் ஓ மெட்ராஸில் இன்ஜினியரிங் படிக்கிறதா இருந்தால் நீ மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் பார்க்கணும் உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கும் ப்ளேபேக் சிங்கரான அப்படின்னு சொன்னாங்க நான் கூச்சப்பட்டு சிரிச்சிட்டேன் ஏன் சிரிக்கிறேன்னாங்க இல்லைம்மா எனக்கு இசை பயிற்சியே கிடையாது சாப்பாசாக தெரியாது ஏதோ கேள்வி ஞானாக திருப்பி பாடுறேன்னு யோ எனக்கும் பெருசாக இசை தெரியாதியா நானும் பாடலையா எனக்கு என்னமோ தோணுது உன் வாய்ஸில் ஒரு ஒரு லட்சணம் இருக்குது அதை வச்சு நீ டெஃபினட்டாக முன்னுக்கு வரலாம் எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னாங்க சரி சொன்னாங்களே இவங்க அப்படின்னு சொல்லி நானும் போய் சண்டே சண்டே ஒரு மியூசிக் டேரக்டர் அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதே கஷ்டம் சைக்கிள் இருந்தது போய் போடுறது ஆசைப்பட்டியில் உட்காறது அவங்க கூப்பிட்டா உள்ள போய் ஏதாவது பாடுறது நல்லா பாடுற தம்பி இன்னொரு தடவாக வா பார்க்கலாம் அப்படின்னாங்க சரி அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும் நான் ஆந்திரா கிளப்பில் மெட்ராஸ் சோஷியல் அண்ட் கல்ச்சர் கிளப்பில் அறுபத்தி மூணாம் வருஷம் பாடும்போது கோதன் பாணி அவர்கள் என்னை பா என்னை கேட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க அவருக்கும் ரெண்டு வருஷம் ஆச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு டிசம்பர் பதினைந்தாம் தேதி ஸ்ரீ 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 ராமன் என்ற படத்தில் நானும் சுசீலம்மா பாடணும் ப்ளேபேக் சிங்கராக அப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு வரும்போது ஜானகி அம்மாவோட நான் பாடின முதல் பாட்டு நான் தெலுங்கில் பேசும்போது ரெண்டு மூணு படத்தை பற்றி சொன்னேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் முதல் பாட்டு ராஜயோகம் என்ற ஒரு படத்தில் தான் அந்த பாட்டு எனக்கு கிடைக்கவே இல்லை இன்னும் அது ராஜயோகம் என்ற படத்தில் பாடினோம் அவங்களோட சேர்ந்து ஜுவேட்டு அதுக்கப்புறம் பேதராசி பெத்தம்ம கதா அந்த ராஜயோகம் படத்துக்கு சத்தியம் சார் மியூசிக்கு அப்புறம் இன்னொரு தெலுங்கு படம் பேதராசி பெத்தம்ம கதா அதுக்கு என் குருநாதர் கோதரப்பாணி அவர்கள் இசை அதே வருஷம் பி என் ரெட்டியார் அவர்கள் வாகினி ப்ரொடக்ஷன்ஸ் தலைப்பில் எடுத்த படம் பங்காரு பஞ்சரம் என்ற படத்தில் ராஜேஸ்வராவ் சாரும் கோபாலம் சாரும் ரெண்டு சே ரெண்டு பேரும் இணைந்த இசையமைத்த படத்தில் முன்னோரு ஜோட் பாடினோம் தமிழுக்கு வரும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது எழுபதில் வந்த படம் கன்னிப்பெண் இதுதான் முதல் ஜூயட் அவங்களோட என்ன பாட்டு தெரியும் இல்லையா பௌர்ணமி நிலவில் பனிவிழும் இரவில் கடற்கரை மணலில் இருப்போமா மௌனத்தின் மொழியில் மயக்கத்தின் நிலையில் கதை கதையாக படிப்போமா கதையாக படிப்போமா கஷ்டமான பாட்டு கிரியேட் கம்போசிஷன் எம்எஸ் விஸ்வநாதன் சார் அதுக்கு முன்னால் முதல்ல எனக்கு தமிழே வாய்ப்பு கொடுத்தார் அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இப்படி ஜானகி அம்மாவோட என்னுடைய இசை பயணம் ஆரம்பித்தாச்சு அடுத்த வாரம் மற்ற நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் கூட நம்ம பேசிக்கலாம் கரோனா பற்றி பத்திரமாக இருக்கணும் நியூஸ்லேயோ இல்லைன்னா நம்ம சோஷியல் மீடியாவில் வரதெல்லாம் பார்த்து பிராந்தி பயத்திலேயே பீதியிலே இருக்கிறாங்க நிறைய பேர் மைண்ட் ப்ளீஸ் கேம்ஸ் இது அவ்வளவு அழிக்க முடியாத ஒரு வைரஸ் கிடையவே கிடையாது அதுக்கு மருந்து கண்டுபிடிச்சிடுவாங்க ஆனால் நமக்கு வரும்போது கூட அந்த நோயிலிருந்து ரொம்ப ஈஸியாக வெளியே வரலாம் ஆனால் அதுக்கு ரொம்ப தகுந்தபடி நம்ம கட்டுப்பாடோடு இருக்கணும் கவர்மெண்ட் சில ரூல்ஸ் சொல்லும்போது அதை நம்ம பண்ணணும் இல்லையா சரியாக இல்லைன்னா இப்படி நமக்கும் கஷ்டம் நம்மளால் மற்றவங்களுக்கும் கஷ்டம் அது கொஞ்சம் பொறுப்பாக இருப்போம் குயிக்காக இந்த 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 கொரோனா இந்த ராட்சஸியே நான் விரட்டி அடிப்போம் பத்திரமாக இருங்க வீட்லேயே இருங்க கஷேமமாக இருங்க சர்வேஜனா சுஜனா பவந்து சர்வே சுஜனா சுக்கனோ பவந்து மற்றொரு தடவை இந்த பண்ணுற இந்த நிகழ்வு இந்த நிகழ்ச்சியை வந்து நீங்கள் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அடித்து சில விமர்சனம் கூட பண்ணுறீங்க நான் இது யூடியூப்பில் பார்க்கும்போது அந்த விமர்சனம் அந்த தளத்துக்கு நான் போகிறதே கிடையாது ஏன்னா நிறைய பேர் ஆசை கொடுத்து நல்லா பேசுவாங்க திட்டுறவங்களும் இருப்பாங்க அதனால் எதுக்கு வம்புன்னு நான் அதில் போகவே மாட்டேன் சத் விமர்சனம் நல்ல விமர்சனம் எது இருந்தாலும் நான் எடுத்துகிட்டு என்ன எனக்கு தெரிஞ்சது தான் நான் பண்ணிகிட்ருக்குறேன் இதில் எனக்கு தெரியாதது ஒன்றும் கிடையாது சில அறிகுறிகள் எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன் சிலது நான் பார்த்தது சொல்கிறேன் சிலது தப்பு தண்டாவாக இருந்திருக்கலாம் ஆனால் நீ இப்படி சொல்லியிருக்கக்கூடாது அப்படி பேசியிருக்கக்கூடாது இப்படிலாம் எங்கே சொல்லிடுவாங்களோன்னு பயம் நான் இப்போ பண்ணுறதெல்லாம் எல்லாம் வந்து என்னுடைய முன்னோடிகள் அவங்களோடைய அவங்களோட என்னுடைய இசைப்பயணம் அவங்களுடைய ஆசீர்வாதம் அவங்களுடைய டேலண்ட்டோட பிரதிபலிப்பு என் மேலே எவ்வளவு இருந்ததுன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக நன்றி கடன் தீர்க்கறதுக்காக நான் முயற்சி பண்ணிகிட்டுருக்கிறேன் அவ்வளோதான் நல்லா இருங்க வணக்கம்